Hello friends, welcome to Deeksha’s kitchen. இன்னைக்கு நம்மளோட Deeksha’s kitchenல நாம பார்க்க போறது சுவையான மட்டன் ஈரல் வறுவல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லனா கடாய் கூட எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதுல தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டா சூடானதும் இதுல சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 10 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இத வந்து குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத சேர்த்துறலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதல் வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் மட்டன் லிவர் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் மட்டன் லிவர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஈரல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையே இல்லை. நம்ம லைட்டாக மூடி போட்டு வேக வைக்கும் போதே அந்த ஈரல்லேருந்து தண்ணி விடும். அதுவே வந்து நம்மளுக்கு போதும். நான் 3 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த தண்ணியிலே வந்து இது நல்லாவே வந்துடும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பெப்பர் 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும், நம்மளோட ஈரல் வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை மூடி வச்சுருந்துருக்கிறேன். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே வந்து தண்ணி அதுலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஈரலும் சூப்பராக வெந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பெப்பரும் ஜீரகமும் லைட்டாக குறகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறணும். ரொம்ப மையா பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கவே எம்மியாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். கூடுதலாக வந்து இந்த ஈரலை குக் பண்ண வேணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே வேகமாக ரெடி ஆகிடும். நம்மளோட ஈரல் வறுவல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.